இடங்களிலும் நடக்க இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது சாதாரணமாக இதொரு கிராமிய நகர அபிவிருத்திகளை மையமாக கொண்ட ஒரு தேர்தல். ஆனால் இந்த தேர்தலுக்கு ஒரு கிராமிய அபிவிருத்தியை மையமாக கொண்ட தேர்தல் இப்பொழுது வடகிழக்கிலும் சரி கொழும்பிலும் சரி இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த தேர்தல் 2-3 வகைகளில் முக்கியமானதாக கருதுகிறார்கள். ஒன்று, அபிவிருத்தி சம்பந்தமானது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேச சபைகளினூடாக கிராமிய வீதிகள், கிராமிய மின்சாரம், கிராமிய குடிநீர் விநியோகம் மற்றும் குழந்தைகள் தாய் சேய் நல அபிவிருத்திகள், அவர்களுக்கான போஷாக்கான உணவுகள் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த உள்ளூராட்சி சபைகள் செய்ய இருக்கின்றது என்பதற்கு அப்பால் உள்ளூர் தலைவர்களை உருவாக்கவும் பின்னர் அவர்களே இந்த மக்களினுடைய இந்த இனத்தினுடைய நாட்டினுடைய தலைவர்களாக வர இருக்கிறார்கள் என்பதும், ஆகவே அந்த வகையில் இது உள்ளூர் தலைவர்களை உருவாக்குவதற்கும் உள்ளூர் அபிவிருத்திகளை மையமாக கொண்டதாகத்தான் இந்த தேர்தல் இருந்த போதிலும் கூட இந்த தேர்தலை திரு தமிழரசு கட்சியை சார்ந்த திரு தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள், திரு சுமந்திரன் போன்றோர், இது ஒரு முக்கியமான தேர்தல், மக்களுக்கு ஆணை விளங்கக்கூடிய மக்களுடைய ஆணை எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தேவை, இந்த தேர்தலினூடாகத்தான் நாங்கள் இடைநடுவில் அல்லது அரை கிணறு இதுவரை தாண்டி இருக்கிறோம், முழு கிணறும் தாண்ட வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலில் எங்களுக்கு மக்கள் மீண்டும் ஆணை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் உள்ள பரந்தன் நகரில் திரு சம்பந்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சில விடயங்களை அவர் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட விடயங்களில் முக்கியமாக அவர் சொல்வது என்னவென்றால், இப்பொழுது 2 கோடி ரூபாய் பணத்தை வேண்டியதாகவும் அது லஞ்சமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த சிவசக்தி ஆனந்தனை தவிர்த்த ஏனியோர் பெற்றுக்கொண்டதாகவும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மிகவும் ஒரு அநாகரிகமான செயல், அவ்வாறான ஒரு விடயம் அல்ல. அபிவிருத்திக்கான நிதி என்பது அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முஸ்லீம் மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு கொடுத்த நிலையில் அது தமிழர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அபிவிருத்திக்கான நிதியை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அதே கிளிநொச்சியை சார்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் கூறுகிற பொழுது, நானும் திரு சம்பந்தன் அவர்களும் இந்த நிதியை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏலம் என்றால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று திரு ஸ்ரீதரன் அவர்கள் சவால் விடுகிறார். இது உண்மையாகவே அபிவிருத்திக்கான நிதி என்று நீங்கள் கூறுவதாக இருந்தால் திரு சம்பந்தனும் ஸ்ரீதரனும் இந்த நிதியை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? திரு சம்பந்தன் தெளிவாக எங்களுக்கு கூற வேண்டும், இந்த நிதி உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த நிதியை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ஸ்ரீதரன் இந்த இதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன காரணத்துக்காக இந்த நிதி பெற்றுக்கொள்ளப்படவில்லை? இது ஸ்ரீதரன் கூறுகிறார், நாங்கள் இந்த நிதியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மாவை சேனாதி ராஜாவும் சரவண பவானும் இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் பெற்றுக்கொண்டதாக கூறுகிறார்கள். எங்களுடைய கருத்தெல்லாம் என்னவென்றால், நீங்கள் இந்த நிதியை பெற்றுக்கொண்டதற்கு மூல காரணம் 1/2 பெரும்பான்மையை இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எடுத்து கொடுப்பதற்காக நீங்கள் அரசாங்கத்திற்கு நீங்கள் வாக்களித்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த நிதி தரப்பட்டது என்பதுதான் உண்மையானது. ஏனென்றால் நீங்கள் வாக்களிக்காதவர்களுக்கு இந்த நிதி கொடுக்கப்படவில்லை, வாக்களித்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நிதி கொடுக்கப்படுகிறது என்று சொல்கின்ற பொழுது ஒரு அரசியல் லஞ்சமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே சம்பந்தன் அவர்கள் வந்து கூறுகின்ற பொழுது கூட அவர் கூட இதனை பற்றி என்ன கூறுகிறார் என்று சொல்லி சொன்னால், இது அது திட்டவட்டமாக தான் வேண்டினாரா வேண்டவில்லையா, ஸ்ரீதரன் வேண்டினாரா வேண்டவில்லையா என்பதை பற்றி பேசாமல் இது ஏதோ சாதாரணமான அபிவிருத்தி நிதி என்று சொல்லிவிட்டு போகின்றதே தவிர வேறு இல்லை.
ஆகவே அவர் கூட பொய் பேசுகிறார் என்பதுதான் அர்த்தம். அவர் கூட உண்மைகளை தவிர்த்து இந்த பொய்யை பேசுகிறார். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ளேயே தொடர்பாக முரண்பாடு இருக்கின்றது. ஒருவர் பட்டியலை வெளியிடுகின்றார், நான் வந்து காங்கேசன் துறை தொகுதிக்கு என்ன என்ன எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறேன். அதற்கு இன்னும் சிலர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட பிரதிநிதி, எவ்வாறு காங்கேசன் துறை தொகுதிக்கு மாத்திரம் நீங்கள் காசு ஒதுக்குவீர்கள்? ஏனென்றால் அங்கு அவர்களது ஆட்கள் அங்கு போட்டி போடுகிறார்கள், அவரது மகன் போட்டி போடுகிறார். ஆகவே அவ்வாறான இடத்துக்கு கூடுதலான நிதி அவரால் ஒதுக்கப்படுகிறது என்பதுதான் அதனுடைய பொருள் என்று நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், நாங்கள் இவர்கள் யாரும் காசு பணத்தை வேண்டி இவர்கள் பாக்கெட்டுக்குள் போட்டார்கள் என்று நாங்கள் கூறவில்லை, மாறாக இவர்கள் ஒரு வரவு செலவுத்த 40,000 கோடி ரூபாய் பணத்தை இராணுவ செலவுகளுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்துவதற்கு இவர்களுக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையானது. ஆகவே நீங்கள் இந்த அபிவிருத்தி பணம் என்பது ஒரு பேரம் பேசலின் அடிப்படையில், அதாவது முக்கியமாக நீங்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்ற அடிப்படையில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது லஞ்சமா இல்லையா என்பதுதான் முக்கியமான கேள்வி. என்ன ஒன்றே அரசு அவர் சொல்கின்றார், திரு சம்பந்தனையா அவர்கள் சொல்கின்றார், நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் அரசின் பங்காளிகளாக மாட்டோம். திரு ராமநாதன் என்ன பேர் அங்குஜன் அவர்கள் நேற்று கூறுகிறார் என்னவென்று சொல்லி சொன்னால், இவர்கள் எல்லோரும் எங்களுடைய பங்காளிகள், ஆளுங்கட்சியினுடைய பங்காளிகள். பங்காளிகள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் 30 கோடி ரூபாய் பணத்தை 15 பேருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அங்கஜன் கூறுகிறார், சம்பந்தரையா கூறுகிறார் நாங்கள் பங்காளிகள் அல்ல. ஆனால் அதே சம்பந்தரையா கூறுகிறார், நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்துதான் வேலை செய்கிறோம், பங்காளிகள் அல்ல ஆனால் அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்கின்றோம். ஆகவே அவர் சொல்வதன் அடிப்படையில் பார்த்தால் கூட அவர்கள் அரசனுடைய பங்காளிகளாகத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த அரசனுடைய பங்காளிகளாக இருந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், அரசுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், அரசனுடைய வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள், அரசுக்கு சர்வதேச ரீதியாக அரசை பாதுகாக்கிறீர்கள். அரசாங்கத்துக்கு அதாவது அரசாங்கம் சொல்கின்றது, ஜனாதிபதி சொல்கின்றார், நாங்கள் பதவிக்கு வருகிற பொழுது இந்த நாடு ஒரு மனித உரிமை மீறலுக்கு பேர் போன ஒரு நாடாக இருந்தது. நாங்கள் பதவிக்கு வருகிற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ இராணுவத்தினர் எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேசம் கூறியது. நாங்கள் பதவிக்கு வந்த பொழுது இந்த நாடு சர்வதேச ரீதியாக தீண்டத்தகாத ஒரு நாடாக இருந்தது. ஐநா சபையில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த நாட்டுக்கு எதிராக இருந்தன. ஆனால் இன்று அந்த நிலைமைகளை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். எப்படி? தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் சுமந்திரன் இணைந்து ஐநா சபைக்கு சம்பந்தன் சுமந்திரன் ஆட்களை அனுப்பி இது அதனூடாக நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே நீங்கள் இந்த நாட்டை அந்த இடங்களிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஐநா சபையில் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையான கால அவகாசத்தை பெற்றுக் கொடுத்து நீங்கள் இலங்கை அரசாங்கத்தையும் பாதுகாத்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையில் தமிழரசு கட்சி இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு, நாட்டுக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுப்பதற்கும் இந்த இலங்கை தமிழரசு கட்சி என்பதுதான் ஆரம்ப துவக்கம். அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து வந்திருக்கின்றார்கள். என்ன ஒன்றை கூறுகின்றார் திரு சம்பந்தன், நேற்றைய பரந்தன் கூட்டத்தில் 50 வீதமான அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவித்திருக்கிறோம். உண்மை என்னவென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அரசியல் கைதிகள் மாறி மாறி உண்ணாவிரதம் இருந்தார்கள். தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். தாங்கள் விடுவிக்கப்படும் வரையில் அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார்கள். திரு சம்பந்தன் கூட ஒரு கட்டத்தில் அவர் அங்கு போயிருந்தார். ஆகவே திரு சம்பந்தன் கூட அங்கு அவர் சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலையில் அவர் அவர்களை சந்தித்து உறுதிமொழிகள் வழங்கியிருந்தார். ஆனால் என்ன நடந்தது என்றால் அங்கு அவர் போய் அவரால் எதுவுமே அரசாங்கத்துடன் பேசி அவர்களை விடுவிக்க முடியவில்லை. அவர் என்ன சொல்கிறார், சுமந்திரனும் சம்பந்தனும் என்ன சொல்கிறார் என்றால், நீதி அமைச்சு இதனை விடுகிறார்கள் இல்லை,
ஏனென்றால் இது சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள். ஆகவே இது சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று சொல்கின்றார். நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், இது ஒரு அரசியல் பிரச்சனை. இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அரசியல் ரீதியான சில போராட்டங்களில் பங்கு பெற்று அதன் காரணம்